Hi friends, welcome back to our channel. So, இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான். நான் just Facebookல பார்த்துட்டு இருக்கப்போ ஒரு நிறைய கொஞ்சம் பிக்சர்ஸ் கலெக்ஷன் வந்து ஒரு ஐடில இருந்து போஸ்ட் பண்ணிருந்தாங்க, ஒரு டியூஷன் சென்டர் ஐடில இருந்து. அத பாக்குறப்ப எனக்கு தோணிச்சு, சோ அத நான் வந்து எப்படி அத வந்து நமக்கு டீச்சிங் மெட்டீரியலா யூஸ் பண்ணலாம்ன்றத வந்து நான் இந்த இதுல வந்து போட்டுருக்கேன். இந்த லெசனோட டாபிக் என்ன அப்படினா லெட்ஸ் டாக் தான். வாங்க பேசலாம். அவ்வளவுதான், வாங்க பேசலாம்ல. உங்க கூட பேச டைரக்டா பேசணுன்றது என்னோட ஆசை தான், பட் பேச முடியாது. ஸோ நான் வந்து இதுல வந்து உங்களுக்கு என்ன டீச் பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு பிக்சரை பார்த்து நம்ம எப்படி பேசணும் அப்படிங்கறதோட ஃபர்ஸ்ட் லெசன். இங்கிலீஷ்ல பொறுத்த அளவுல நரேஷன் பார்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நரேஷன் இல்லாம இங்கிலீஷ் இல்லை. நரேஷன்றது வந்து ஒரு இதை, ஒரு இன்சிடென்ட் ஆகட்டும், ஒரு எந்த ஒரு விஷயம் ஆகட்டும், அதை வந்து வந்து மிகைப்படுத்தி சொல்ல தெரியணும், நமக்கு நரேட் பண்ணி சொல்ல தெரியணும். ஸோ அதை தான் எப்படின்றத வந்து நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் கண்டிப்பாக பாருங்க, பிகாஸ் ஸ்பீக்கிங்கில் வந்து இது ரொம்ப ரொம்ப தேவைப்படுற ஒரு லெசன். ஓகேங்களா, உங்களுக்கே தெரியும். இப்போ நீ என்ன பார்த்த காலையில் அப்படின்னா அதை உங்களுக்கு நரேட் பண்ண தெரியணும். ஒரு ஆக்சிடென்ட்னா அது எப்படி சொல்லணுன்றது தெரியணும். ஸோ அதை தான் வந்து இன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓகே ஃபைன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பிக்சர் பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன தோணுது? 1995 வந்து எல்லாருக்கும் உதவி பண்ணியிருக்காங்க, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, மக்கள் வந்து நம்மளை தூரமாக நின்றுட்டு வேடிக்கை பார்க்குறாங்க நம்ம கஷ்டங்களை. ஓகேங்களா, அது எப்படி சொல்கிறது? இன் 1995 பீப்புள் ஹெல்ப்டு ஈச் அதர். In 1995, people helped each other when we are in problems. But in 2020, people are watching how we are getting suffered. In 2020, people are watching how we are getting suffered. Or how we are suffering in our problems. Okay, ingla? First one. First sentence, na make panirukken. So, idhe maadhiri neengalum try panni podunga. Comment box la mention panunga. அண்ட் இன் 1995 இது வந்து அப்பா பையன். ஸோ ஃப்ரம் திஸ் பிக்சர் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் த ஃபாதர் இஸ் சஃபரிங் அ லாட் டு ரைஸ் ஹிஸ் சன். த ஃபாதர் இஸ் நாட் ஹேவிங் அ ப்ராப்பர் ட்ரெஸ். இல்லை, அப்பாவுக்கு வந்து நல்ல ட்ரெஸ்ஸு கிடையாது, நல்ல ஷர்ட் பேண்ட்டு கிடையாது. ஹீ இஸ் நாட் ஹேவிங் எனி திங் பட் சீ த சன், ஹீ இஸ் கம்ப்ளீட்லி ட்ரெஸ்ட் அப். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஃபாதர் இஸ் லைக் தட். They are sharing everything for their kids. They are sacrificing everything for their kids. Okay? That is the second picture. And third one, moreover, this is also a comedy. Because in 1995, when we are kids, we used to fight. But when it comes to 2020, we are trying to push the mothers or old people. They are putting their mothers or father in the orphanage. So how pity illa 1995 la appo vandu neenga chinna pillaiya irukappo ungalku vandha theva padra amma, which is not needed now. So idha paakkrappa enak adha thonunadhu. Neenga enna feel pandringa na adhiyum comment pannunga. And idhu vandha paatha enna thonichu, 1995 munadi ella paatha they used to get all the news updates, everything in the paper, but everything is digital now. People are dependent on gadgets. ஓகே, ஸோ இந்த பிக்சரில் நான் அதுதான் லேர்ன் பண்ணேன். அண்ட் இன் 1995 அ நார்மல் டிவி வித் அ பிக்கர் ஃபீச்சர் டியூப் அண்ட் அப்படி கொஞ்சம் நிறைய பிளேஸை அடைச்சிட்டு இருக்க மாதிரி இருந்தது. பட் இன் 2020 காம்பேக்ட் எல்இடி எல்சிடிஸ் மினிமம் ரொம்ப கம்ப்ரஸ் பண்ணி குட்டி டிவி அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இன் 1995 பீப்புள் ஆர் டிபெண்டன்ட் ஆன் ஒர்க்ஸ் அண்ட் ஸ்டைலெல்லாம் பற்றி ஒன்றும் தெரியாது. பட் இங்கே பார்க்குறப்ப கொஞ்சம் காமெடியாக இருக்குது, பிகாஸ் ஹி ஹாஸ் பாட் அந்த ட்ரௌசர் பிளைனாக இருக்குது, ஹிஸ் பாடி இஸ் ஃபுல் ஆஃப் டேட்டூஸ் அண்ட் ஹி இஸ் என்ஜாயிங் த சன்லைட். ஓகே, இன் 1995 கிட்ஸ் யூஸ் டு பிளே வித் கைட்ஸ், பட் இன் 2020 கிட்ஸ் யூ ஆர் பிளேயிங் வித் ட்ரோன் டெவலப்ட். இதுதான் எனக்கு ரொம்ப நினச்சி நினச்சி சிரித்தேன். ஸோ இன் 1995 வென் யூ ஆர் யூஸிங் திஸ் ஹேண்ட் கிரைண்டர்ஸ், யூ ஆர் வெரி தின், யுவர் பாடி வெரி ஹெல்த்தி உமனுக்கு. பட் இன் 2020 ஆஸ்
அமிக்கல் வந்து மிக்ஸி ஆகுச்சு பட் வி வி கெயின்ட் வெயிட் ஓகே ஸோ இது வந்து எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தோணிச்சு அதனால நான் போட்டிருக்கேன் சின்ன சின்ன சென்டென்சஸ் தான் நான் ஃப்ரேம் பண்ணேன் ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நான் இது என்னோடய கிளாஸ்லேயுமே நான் சொன்னேன் கொஞ்சம் நல்லா இன்வால்வ்டாக இருந்தது உங்களுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஷேர் பண்ணிவிட்டு எனக்கு நீங்கள் உங்கள் ஃபீட்பேக் என்னென்னு கீழே சொல்லுங்கள் நீங்களும் என்ன மாதிரி சிரிச்சிருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் வயசானவங்க இருந்தாங்கன்னா அந்த ஜெனரேஷன் கேப்பை காட்டுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு காட்டுங்க ஜெனரேஷன் கேப்பை நீங்கள் பிகாஸ் 90s கிட்ஸ் வந்து நம்ம பார்க்குற ஜெனரேஷனுக்கும் 20s உள்ள இதுக்கும் வந்து டோட்டல் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த டிஃப்ரென்ஸை வந்து சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பாபாய் அண்ட் டேக் கேர்